Seven standard English term 1 unit 1 supplementary reader on Monday morning adapted from the Adventures of Tom Sawyer by Mark Wayne Monday morning found Tom Sawyer miserable what do you mean by miserable miserable na, unhappy very unhappy and the thing Tom Sawyer, ரொம்ப கவலையோடு இருந்தான் மண்டே மார்னிங் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஹிம் ஸோ பிகாஸ் இட் பிகேன் அனதர் வீக் ஸ்லோ சஃபரிங் இன் ஸ்கூல் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை காலையில் அவன் அப்படி தான் இருப்பான் ஸ்கூலை நினச்சி அங்கே உள்ள கஷ்டத்தெலாம் நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் ஹி ஜென்ரலி பிகேன் தட் டே வித் விஷிங் ஹீ ஹேட் நோ ஹாலிடே இன் பிட்வீன் இட் மேட் த கோயிங் இன் டு ப்ரிசன் அகெயின் சோ மச் வேர்ஸ் இன் பிட்வீன்னா இடையில் இடையில் ஒரு நாளுமே அவனுக்கு லீவே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் திங்கக்கிழமை காலையை தொடங்குவான் ஸ்கூலுக்கு போகிறதே ஜெயிலுக்கு போகிறதா அவன் நினைக்கிறான் அதில் இடையில் ஒரு லீவு கூட இல்லைங்கிறதுனால இன்னும் அந்த நிலமையை மோசமாக உணர்கிறான் டாம் லே திங்கிங் ப்ரெசன்ட்லி இட் அக்கர்ட் டு ஹிம் தட் ஹி விஷ் ஹி வாஸ் சிக் தென் ஹீ குட் ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் டாம் படுத்துக்கிட்டே யோசித்துட்டு இருந்தான் இப்போ தனக்கு ஏதாவது நோய் வந்தால் நல்லாயிருக்குமே ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்கலாமே அப்படின்னு டாம் நினச்சான் ஹீ எக்ஸாமின் செல்ஃப் நோ சிக்னஸ் வாஸ் ஃபவுண்ட் அண்ட் ஹீ இன்வெஸ்டிகேட்டட் அகெயின் வாட் டூ யூ மீன் பை எக்ஸாமின்ட் சோதித்து பார்க்குறது அவன் தன்னைத்தானே சோதித்து பார்த்துக்கிட்டான் ஆனால் அவனுக்கு எந்த நோயுமே இல்லை அவன் திரும்பவும் பரிசோதித்து பார்த்தான் திஸ் டைம் ஹீ குட் டிடக்ட் ஸ்டமக் ஏக் பட் இட் சூன் க்ரூ ஃபீபிள் அண்ட் ப்ரெசன்ட்லி டைட் ஹோலி அவே ஆனால் இப்போ அவனுக்கு வயிறு வலி வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவனுக்கு கொஞ்சமாக தான் வயிறு வலிச்சது அந்த வலியும் கொஞ்ச நேரத்தில் முழுவதுமாக போயிட்டு ஹீ ரிஃப்ளெக்டட் ஃபர்தர் சடன்லி ஹீ டிஸ்கவர்ட் சம்திங் வாட் டூ யூ மீன் பை ரிஃப்ளெக்டட் தாட் ஓவர் யோசித்து பார்க்கறது அவன் மறுபடியும் யோசித்து பார்த்தான் திடீர்னு அவனுக்கு ஒன்று தோணுச்சு ஒன் ஆஃப் ஹிஸ் அப்பர் ஃப்ரண்ட் டீத் வாஸ் லூஸ் அவனோட மேல் நாடியில் முன்னால் உள்ள ஒரு பல்லு ஆடிக்கிட்டு இருந்துச்சு திஸ் வாஸ் லக்கி ஹீ வாஸ் அபவுட் டு பிகின் டு க்ரோன் ஆஸ் அ ஸ்டார்டர் ஆஸ் ஹீ கால்ட் வென் இட் அக்கார்ட் டு ஹிம் தேட் இஃப் ஹீ கேம் இன் டு கோட் வித் தட் ஆர்குமெண்ட் ஹீஸ் ஆண்ட் வுட் புல்லிட் அவுட் அண்ட் தேட் வுட் ஹர்ட் இந்த பல் இருந்தத அவன் அதிர்ஷ்டமாக நினச்சான் வாட் டூ யூ மீன் பை க்ரோன் ஜிஆர்ஓஏஎன் க்ரோன்னா மோன் வித் பெயின் வலியில் அழுகிறது இப்போ அவன் வழியில் முணங்க ஆரம்பித்தான் வாட் டூ யூ மீன் பை ஸ்டார்டர் ஸ்டார்ட்டர்னால் ஆரம்பம் இந்த வலியோட முன்னால் இருக்கிற அவங்க அத்தைகிட்ட வந்து இதை சொன்னால் அவங்க அத்தை அந்த பல்லை பிடுங்கி இழுத்துருவாங்க அது கூட கொஞ்சம் வழியை ஏற்படுத்தும்னு அவனுக்கு தோணுச்சு ஸோ ஹி தாட் ஹீ வுட் ஹோல்ட் த டூத் இன் ரிசர்வ் ஃபார் த ப்ரெசன்ட் அண்ட் சீக் ஃபர் த அவன் இப்போதைக்கு இந்த பல் ஓரங்கட்டி வச்சுட்டு வேற ஏதாவது வலி இருக்குதான்னு தேடலான்னு நினச்சான் நத்திங் ஆஃபர்ட் ஃபார் சம் லிட்டில் டைம் கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு எதுவுமே சரிப்பட்டு வரல

அண்ட் ஹெல்திட் அஃபா இன்ஸ்பெக்ஷன் வாட் டூ யூ மீன் பை சோர்டோ காயப்பட்ட விரல் இப்போ அவன் தன்னோட போர்வையை விலைக்கு காயப்பட்ட தன்னோட கால் விரலை பார்த்தான் பட் நவு ஹீ டிட் நாட் நோ த நெசசரி சிம்டம்ஸ் ஆனால் அவனுடைய கால் நல்லா தான் இருந்துச்சு எந்தவித காயத்துக்குரிய அறிகுறியே இல்லை ஹவா இட் சீம்டு வெல் ஒர்த் வைல் டு சான்சேட் ஸோ ஹி ஃபெல் க்ரோனிங் வித் கன்சிடரபிள் ஸ்பிரிட் ஆனாலும் இப்போதைக்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சான் அதனால் அவன் உற்சாகத்துடனே முணங்கிக்கிட்டே கீழே விழுந்தான் பட் சிட்ஸ்லெப்ட் ஆன் அன்கான்ஷியஸ் டாம் க்ரௌண்ட் லவுடர் அண்ட் ஃபேன்சி தட் ஹி பிகேன் டு ஃபீல் பெயின் இன் த டோ நோ ரிசல்ட் ஃப்ரம் சித் ஆனால் அவன் பக்கத்தில் இருந்த சித்து எந்த உணர்வுமே இல்லாமல் தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருந்தான் டாம் இன்னும் சத்தமாக முணங்க ஆரம்பித்தான் ஆனால் அவனுடைய கால் ரொம்ப வலிக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு முணங்கிக்கிட்டு இருந்தான் நோ ரிசல்ட் ஃப்ரம் சித்து ஆனால் சித்துகிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடைக்கல டாம் வாஸ் பேண்டிங் வித் ஹிஸ் எக்ஸர்ஷன்ஸ் பை திஸ் டைம் வாட் டூ யூ மீன் பை எக்ஸர்ஷன்ஸ் இட் இஸ் ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு வாட் டூ யூ மீன் பை பேண்டிங் ப்ரீதிங் குயிக்லி அப்படின்னா கஷ்டப்பட்டு மூச்சு விடுறது டாம் கடினமாக முயற்சி பண்ணி தனக்கு மூச்சு இரைக்கிற மாதிரி செய்தான் அதாவது மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி செய்கிறான் ஹீ டுக் அ ரெஸ்ட் அண்ட் தென் ஸ்வெல்ட் ஹிம்செல்ஃப் அப் அண்ட் ஃபெஸ்ட் அ சக்ஸஷன் ஆஃப் அட்மிரபிள் க்ரோன்ஸ் அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் உணகிக்கிட்டே இருந்தான் சித் ஸ்னோடான் வாட் டூ யூ மீன் பை ஸ்னோடான் கொரட்ட விடுறது ஆனால் சித்து தொடர்ந்து கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டே இருந்தான் இவன் முடங்கிக்கிட்டு இருந்ததை அவன் கவனிக்கவே இல்லை டாம் வாஸ் அக்ரவேட்டட் வாட் டூ யூ மீன் பை அக்ரவேட்டட் இரிட்டேட்டட் இரிட்டேட்டட்னா ரொம்ப எரிச்சல் படுறது சித்து தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருந்ததை பார்த்தோன்ன டாம்க்கு ரொம்ப எரிச்சல் வந்தது He செட் சித் சித் அண்ட் ஷுக் ஹிம் இப்போ டாம் என்ன செஞ்சான் சித்து சித்துன்னு சொல்லிக்கிட்டே அவனை உலுப்பி விட்டான் திஸ் course ஒர்க் டுவெல் அண்ட் டாம் began டு க்ரோன் again. இப்போ டாம் மறுபடியும் உணக ஆரம்பித்தான் yawned, stretched, then brought himself up on his elbow with எல்போ வித் and began to stare at Tom. Tom went on groaning. யாண்டுனா விடுறது இப்போ சித்து விட்டான் அப்புறம் தன்னோட உடம்பை முறுக்குனான் எல்போனா முளங்கை தன்னோட முழங்கையை மடக்கிட்டு அப்படி டாமை பார்த்துக்கிட்டே இருந்தான் டாம் தொடர்ந்து முணங்கிக்கிட்டே இருந்தான் சித் சேட் தாம் சே டாம் நோ ரெஸ்பான்ஸ் ஹியர் டாம் வாட் இஸ் த மேட்டர் டாம் அண்ட் ஹி ஷூக் கிம் அண்ட் லுக்ட் இன் ஹிஸ் ஃபேஸ் ஆன்ஷியஸ்லி சித்து டாமை பார்த்து தாம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டான் ஆனால் அதுக்கு பதிலே இல்லை தாம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சித்து மறுபடியும் கேட்டான் ஆன்ஷியஸ்லினா பதற்றத்தோடு பார்க்கறது சித்து இப்போ என்ன பண்ணுறான் டாமை பிடிச்சி உளுப்பிக்கிட்டே உனக்கு என்னாச்சு டாம் அப்படின்னு பதற்றத்தோடு கேட்டான் டாம் மௌண்ட் அவுட் ஓ டோன்ட் சித் டோன்ட் ஷேக் மீ ஒய் வாட்ஸ் த மேட்டர் Tom? ஐ மஸ் கால் auntie. இப்போ டாம் வழியால் ரொம்ப சத்தம் போட்டான் வேண்டாம் சித் வேண்டாம் என்னை எழுப்பாத அப்படின்னா ஏன் உனக்கு என்னாச்சு டாம் நான் அத்தையை கூப்பிடட்டா அப்படின்னு கேட்டான் நோ நெவர் மைண்ட் இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை மேபி டோன்ட் கால் எனிபடி டாம் சித்துட்ட சொன்னால் கவலைப்படாத கொஞ்ச நேரம் ஆக ஆக இது எனக்கு சரியாயிரும் நீ யாரையும் கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னான் பட் ஐ மஸ்ட் டோன்ட் க்ரோன் ஸோ டாம் இட்ஸ் ஆஃப்ஃபுல் அதுக்கு சித்து சொன்னால் நான் அத்தையை கண்டிப்பாக கூப்பிடுவேன் இப்படி முணங்காத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் ஹவு லாங் யூ பீன் திஸ் வே ஆஸ் அவுச் ஓ டோன்ட் ஸ்டேர் சோ சித் யூ வில் கில் மீ நீ எவ்வளோ நேரமாக இப்படி இருக்க அப்படின்னு சித்து டாம் பார்த்து கேட்குறான் நான் ரொம்ப நேரமாக இப்படி இருக்கேன் அப்படின்னு டாம் சொன்னான் டாம் ஒய் டிண்ட் யூ வேக் மீ சூன ஓ டாம் டோன்ட் இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் க்ரால் டு ஹியர் யூ வாட்ஸ் த மேட்டர் டாம் பார்த்து சித்து கேட்டான் நீ என்னையே சீக்கிரமாக எழுப்பலை நீ முணகுவதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் ஐ ஃபக் கிவ் யூ ஃபார் எவ்ரி திங் சித் எவ்ரி திங் யூ ஹவ் எவர் டன் டு மீ வென் ஐ எம் கான் இப்போ டாம் சித்துவை பார்த்து சொல்கிறா சித் நீ எனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முடங்கிக்கிட்டே இருந்தான் நீ எனக்கு செய்த எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுறேன் ஒருவேளை நான் போயிட்டேன்னா அப்படின்னா ஓ டாம் யூ ஆர் இன் டையிங் ஆர் யூ டோன்ட் டாம் ஓ டோன்ட் மேபி அதை கேட்டு சித்து சொன்னா ஓ டாம் நீ செத்துக்கிட்டு இருக்கியா நீ சாகக்கூடாது டாம் நீ சாகக்கூடாது அப்படின்னு அப்படின் சொல்கிறான் ஐ ஃபர்க் யூவ் எவ்ரிபடி சேத் டெல் சோ சேத் அண்ட் சேத் யூ கிவ் மை விண்டோ சேஷ் அண்ட் மை கேட் வித் ஒன் ஐ டு தட் நியூ கேர்ள் தட்ஸ் கம் டு டவுன் அண்ட் டெல் ஹ இப்போ டாம் முணங்கிக்கிட்டே சொல்கிறான் நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் சேத் நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன் நீ எல்லார்ட்டையும் அதை சொல்லிடு What do டூ யூ மீன் பை விண்டோ ஷேஷ் விண்டோ ஷேஷ்னால் சன்னல் சட்டம் நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கால்ல அவாட்ட அவட்ட என்னோட Sash ஐயும் என்கிட்ட இருக்கிற ஒரு கண்ணுடைய பூனையும் கொடுத்துரு அவட்டையும் என்னை பற்றி சொல்லிடு அப்படின்னு அவன் சொன்னான் பட் had ஹேட் ஸ்நாக்ஸ் clothes and அண்ட் What do டூ யூ மீன் பை Snatched ஸ்நாக்ஸ்னால் பிடிங்கிட்டு ஓடுறது இப்போ சித்து என்ன பண்ணா டாமோட ட்ரெஸ்ஸஸை பிடுங்கிட்டு கொண்டு போயிட்டான் டாம் வாஸ் சஃபரிங் இன் ரியாலிட்டி நவ் ஹிஸ் இமேஜினேஷன் வாஸ் ஒர்க்கிங் வெல் அண்ட் ஸோ ஹீஸ் க்ரோன்ஸ் ஹேட் கேதர்ட் குவெட் அ ஜென்யூன் டோன் இப்போ டாம் உண்மையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அவனோட இமேஜினேஷன் நல்லா வேலை பண்ணிச்சுது இமேஜினேஷன்னா கற்பனை அவனோட கற்பனை நல்லா வேலை செஞ்சுது அவனோட முனவல்களும் உண்மையாகவே மாறிட்டு சித் ஃப்ளூ டவுன் அண்ட் செட் ஓ ஆன் பாலி கம் டாம்ஸ் டையிங் இப்போ சித் என்ன பண்ணுறான் படிக்கட்டில் இறங்கி வேகமாக ஓடனான் ஓ ஆன் பாலி கம் ஹியர் அவங்க அத்தையை கூப்பிட்றான் அத்தை எங்கள் சீக்கிரம் வாங்க டாம் இருக்கான் அப்படின்னு சொன்னான் டையிங் எஸ் டோன்ட் வெயிட் கம் குவிக் அவனோட அத்தை கேட்டாங்க செத்துக்கிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சித்து சொன்னான் ரபேஷ் ஐ டோன்ட் பிலீவ் இட் அத்தை சொன்னாங்க முட்டாள்தனம் இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாங்க பட் ஷி ஃபிளட் அப்ஸ்டர்ஸ் நெவர்லஸ் வித் சித் அண்ட் மேரி அட் ஹீல்ஸ் ஆனாலும் அவங்க அத்தை மாடிப்படியில் வேகமாக ஏறி வந்தாங்க அவங்க கூட சித்துவும் மேரியும் வந்தாங்க and her face grew white too and her lip trembled இப்போ அவனோட அத்தையோட முகம் ரொம்ப வெளிரி போச்சு அவங்க ரொம்ப பயந்தாங்க அவங்களோட உதடுலாம் துடிச்சுது வென் ஷி ரீச் த பெட் சைட் ஷீ செட் யூ டாம் டாம் வாட்ஸ் அ மேட்டர் வித் யூ டாம் படுத்திருந்த பெட்டுக்கிட்ட அவங்க போனாங்க டாம் உனக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டாங்க ஓ ஆன்ட்டி ஐம் வாட்ஸ் த மேட்டர் வித் யூ வாட்ஸ் த மேட்டர் வித் யூர் சைல்ட் அவனோட அத்தை அவனை பார்த்து உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சுமா அப்படின்னு கேட்டாங்க ஓ ஆண்டி மை சோர் டோஸ் டையிங் டாம் அவங்கள பார்த்து சொன்னால் ஆன்டி என் புண்பட்ட கால் விரல் செத்துக்கிட்டுருக்கு அப்படின்னா த ஓல்டு லேடி சாங் டவுன் இன் டு சேர் அண்ட் லாஃப்ட் அ லிட்டில் தென் கிரைடு அ லிட்டில் தென் டிட் போத் டுகெதர் டாம் சொன்னதை கேட்ட உடனே அவனோட வயசான அத்தை சேரில் போய் உட்காந்தாங்க கொஞ்ச நேரம் சிரித்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அழுதாங்க திஸ் மேட் ஹர் ஃபீல் பெட்டர் அண்ட் ஷீ சேட் டாம் வாட் அ டேர்ன் யூ டிட் கிவ் மீ நவ் யூ ஷட் அப் தட் நான் சென்ஸ் அண்ட் கிளைம் அவுட் ஆஃப் திஸ் அவங்க டாம்கிட்ட சொன்னாங்க டாம் நீ எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குற உன்னோட முட்டாள்தனத்தை விட்டுட்டு வா அப்படின்னாங்க த க்ரோன் ஸ்டாப் அண்ட் த பெயின் வேனிஷ் ஃப்ரம் த டோ வாட் டூ யூ மீன் பை வேனிஷ்ட் வேனிஷ்னா டிஸ்அப்பியர்ட் மறைஞ்சு போகிறது இப்போது அவனோட முனைகள் நின்றுட்டு அவனோட காலில் உள்ள வலியும் மறைஞ்சு போயிட்டு த பாய் ஃபெல்ட் த லிட்டில் ஃபூலிஷ் அண்ட் ஹி செட் ஆன் பாலி இட் சீம் டையிங் அண்ட் இட் ஹேர்ட்ஸோ ஐ நவ மைண்டட் மை ட்ரூத் ஆல் தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதை தாம் இப்போ உணர்ந்தான் அவன் ஆன்டிகிட்ட சொன்னான் ஆன்டி என்னோடய கால் ரொம்ப வலிச்சுது அந்த விரல் செத்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அதனால் நான் என் பல்ல பற்றி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான் யுவர் டூத் இன் டீட் வாட்ஸ் அ மேட்டர் வித் யுவர் டூத் உன்னோட பல்லா உன்னோட பல்லுக்கு என்னாச்சு அப்படின்னு ஆன்டி கேட்டாங்க ஒன் ஆஃப் தெம் இஸ் லூஸ் அண்ட் இட் ஏக்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆஃபுல் என்னோட பற்களில் ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஆண்டிகிட்ட சொன்னான் தேர் தேர் நவ் டோன்ட் பிகின் தட் க்ரோனிங் அகெயின் அதுக்கு அவனோட ஆன்டி சொன்னாங்க சரி சரி திரும்பவும் உணக ஆரம்பிச்சிடாத அப்படின்னாங்க ஓப்பன் ய மவுத் வெல் well, your டூத் இஸ் லூஸ் பட் you are நாட் கோயிங் டு die ஃப்ரம் that. மேரி கெட் மீ அ சில்க் த்ரெட் அண்ட் அ சங்க் ஆஃப் ஃபயர் அவுட் ஆஃப் த கிச்சன் அவனோட அத்தை சொன்னாங்க வாயை நல்லா தர ஒரு பல்லு அதில் ஆடிகிட்டு ஆனா, ஆனால் அதுக்காக நீ செத்து போயிட மாட்ட அப்படின்னாங்க சில்க் த்ரெட்னா பட்டு நூல் சங்க் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நெருப்பு துண்டு அவனோட அத்தை மேரியை பார்த்து ஒரு பட்டு நூலும் கிச்சனில் போய் ஒரு நெருப்பு துண்டையும் கொண்டு வர சொன்னாங்க டாம் செட் ஓ ப்ளீஸ் ஆண்டி டோன்ட் புல் இட் அவுட் உடனே டாம் சொன்னான் தயவு செய்து அந்த பல்ல பிடுங்காதீங்க அப்படின்னா இட் டோன்ட் ஹர்ட் எனிமோ இனிமே அது எனக்கு வலி கொடுக்காது அப்படின்னு சொன்னான் ஐ விஷ் ஐ மே நெவர் ஸ்டேர் இஃப் இட் டேஸ் அப்படியே அது வலிச்சாலும் நான் இனிமேல் சத்தம் போட மாட்டேன் ப்ளீஸ் டோன்ட் ஆன்டி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ப்ளீஸ் வேண்டாம் ஆண்டி இனிமேல் நான் ஸ்கூலை விட்டுட்டு வீட்டில் இருக்க மாட்டேன் ஆன்டி அப்படின்னு சொன்னான் ஓ யூ டோன்ட் டோன்ட் யூ ஸோ ஆல் திஸ் ரோ ரோவர்ஸ் பிகாஸ் யூ தாட் யூ இட் கெட் டு ஸ்டே ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் அண்ட் கோ கோஃபிஷிங் ஓ இனிமேல் இப்படி இருக்க மாட்டியா ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு மீன் பிடிக்க போகலான்னு நினச்சிதான் இப்படி ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு டாம் பார்த்து அவங்க அத்தை கேட்டாங்க டாம் டாம் ஐ லவ் யூ ஸோ அண்ட் யூ சீம் டு ட்ரை எவ்ரி வே யூ கேன் டு பிரேக் மை ஓல்டு ஹார்ட் வித் யுர் மிஸ் வாட் டூ யூ மீன் பை மிஸ் சீஃப் மிஸ் குறும்புத்தனம் அவனோட அத்தை சொன்னாங்க தாம் நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ஆனால் நீ உன்னோட குறும்புத்தனத்தினால என்னோடய வயசான இதயத்தை உடைக்க பார்க்குற எனக்கு ரொம்ப கவலையே தர்றியே அப்படின்னு அவனை பார்த்து கேட்டாங்க பை திஸ் டைம் த டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேர் ரெடி இந்த நேரத்தில் டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தயாராகிட்டு டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன அவனோட பல்லுக்கு சம்பந்தமான கருவிகள் அது எல்லாம் தயாராக இருந்துச்சு த ஓல்டு லேடி மேட் ஒன் எண்ட் ஆஃப் த சில்க் த்ரெட் ஃபாஸ்ட் டு டாம் ஸ்டூத் வித் த லூப் அண்ட் டைட் த அதர் டு த பெட் போஸ்ட் ஒட் டூ யூ மீன் பை லூப் கர்வ் லூப்னா கவ் ஒரு சுருக்கு போடுறது அவங்க வயசான அத்தை என்ன செஞ்சாங்க அந்த பட்டு நூலை எடுத்தாங்க அதில் ஒரு சுருக்கு போட்டு அதை டாமோட பல்லில் இருக கெட்டுனாங்க அந்த நூலோட இன்னொரு முனையை அவனோட பெட்டில் உள்ள கம்பில் கெட்டினாங்க தென் ஷீ காட் ஹோல்ட் ஆஃப் த சங்க் ஆஃப் ஃபயர் அண்ட் சடன்லி புஷ்டிட் ஆல்மோஸ்ட் இன்டு த பாய்ஸ் ஃபேஸ் இப்போ அவனோட அத்தை என்ன பண்ணாங்க அந்த நெருப்பு துண்டை திடீர்னு அவனோட முகத்துக்கு நேராக தள்ளினாங்க த டூத் வாஸ் ஹேங்கிங் லூஸ்லி பை த பெட் போஸ்ட் நெருப்பு துண்டை முகத்துக்கு நேராக பார்க்குறப்போ அவன் பயந்து பின்னால் தள்ளுவான் பின்னால் அவன் மூவ் பண்ணச்சில் என்ன ஆகும் அந்த பல்லு வெளியே வந்து அந்த பெட் பெட்போஸ்ட்டில் தொங்கிகிட்ருக்கோம் தாம் இப்படி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கள்ளத்தனம் பண்ணினதுனால அவங்க ஆன்ட்டி அவனோட பல்ல புடுங்க நேர்ந்துச்சு தாமை போல் நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கள்ளத்தனம் பண்ணுவீங்களா படிப்பும் நமக்கு ரொம்ப அவசியம் இப்போ நல்லா படித்தாதான் எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நம்ம கள்ளத்தனம் பண்ணக்கூடாது ஓகேயா சில்ட்ரன் பேண்டிங் ப்ரீதிங் குவிக்லி எக்ஸர்ஷன்ஸ் எஃபர்ட் அக்ரவேட்டட் இரிட்டேட்டட் ஸ்நாட் அ க்ரை மேட் டு ஷோ அன்ஹாப்பினஸ் ஆன்ஷியஸ்லி டென்ஸ்லி லூப் கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க